இந்தியா என்பது ஒரு யூனியன், இட் இஸ் நாட் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர். அதாவது இந்தியா பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு அல்ல, அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றுபட்ட தேசம். திராவிடம் என்பது ஒரு மித்தியை தவிர அது யதார்த்தம் கிடையாது, அது ஒரு கற்பனை. எனவே இவங்க ஒன்றிய பேச்சுக்குள்ள இவங்க திராவிடத்தை வச்சுக்கிறதும் அது ஒரு பிளாக்மை. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இந்தியா என்ற தேசத்தின் மீதே வந்து ஒரு அந்த தேசப்பற்ற இந்திய தேசியத்தையே கம்ப்ளீட்டா திராவிடம் பேசி தமிழ் உணர்வையும் விளங்கெடுக்கணும். தமிழனாவும் சொல்லக்கூடாது, இந்தியனாவும் இருக்கக்கூடாது. இவர்கள் விரும்பக்கூடிய அந்த திராவிட மாநிலத்தை கொண்டு வந்து திணிக்கணும் தான் அவங்களுடைய நோக்கம். அப்ப நீ எதுக்கு நீ தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சரா வர்ற? கெட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு, நீ கோ அண்ட் பிகம் எ சீஃப் மினிஸ்டர் திராவிட ஸ்டேட் வேர் இட் எக்ஸிஸ்ட். திராவிட நாடு எங்க இருக்குதோ அங்க போய் நீ முதலமைச்சராக. இது தமிழ்நாடு. நாங்க நாளைக்கு இப்படி ஒரு இயக்கத்தை தூங்க போறோம். திராவிடனே தமிழ்நாட்டுல இருந்து ஓடி போகணும் போறோம். நாங்க ஒரு மூமெண்ட் எடுக்க போறோம். திராவிட முன்னேற்ற திராவிடம் என்ற வார்த்தையே வந்து பிரிவினைக்கு உள்ளான வார்த்தைக்கு. இது ஏன் வந்து பிஜேபி ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலஹலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசை ஒன்றிய அரசு என்று திமுக மீண்டும் மீண்டும் கூறி வருவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடியவர்களில் மிக மிக முக்கியமானவர் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. மத்திய அரசு ஒன்றியம் என்றால் தமிழக அரசு பஞ்சாயத்தா என்று கோபத்தோடு கேள்வி எழுப்பியவர். 1963 அண்ணா காலத்தில் கைவிடப்பட்ட தனி திராவிட நாடு கோரிக்கையை தூசி தட்ட தொடங்கிவிட்டது திமுக என்று அவர் சந்தேகப்படுகிறார். திமுகவில் ஏற்பட்டிருக்கும் பல்வேறு விதமான அகமாற்றங்கள் குறித்து இந்த நேர்காணல் மையம் கொள்கிறது. இந்த நேர்காணலில் கோவையிலிருந்து காணொளி மூலம் பங்கேற்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி. வணக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி. வணக்கம் சார். அதாவது திமுகவுடைய இந்த ஒன்றிய அரசு என்கிற முழக்கத்துக்கு பின்னால் ஒளிந்து கிடக்கிறது திராவிட நாடு கோரிக்கை என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். எதை வைத்து இந்த யூகத்துக்கு வந்தீர்கள்? ஒன்றிய அரசு என்று எந்த நோக்கத்தில் எந்த பொருள்பட இவர்கள் திடீரென்று மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு அழைக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் என்னுடைய பொதுவான கேள்வி. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வருகின்ற 8 கோடி மக்களுக்கும் இந்திய மக்களுக்குமே இந்த கேள்வியை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு புதிய ஒரு சொற்றொடர் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த சொற்றொடர்களுடைய விளக்கம் என்ன என்பதை வந்து தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அந்த பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது நீங்க 1956 சென்னை மாகாணமாக இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்கு சில அடிப்படை காரணங்களை எல்லாம் சொல்லித்தான் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியிருக்கிறார்கள். இதுபோல இலக்கியத்திலேயே தமிழ்நாடு என்று பெயர் வருகிறது. இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் இலக்கியத்தில் பெயர் இருக்கிறது. இது மாநிலமாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்று பெயர் இருப்பதுதான் புசிதமானது என்று அவர்கள் கேட்டு அதை பெயர் பெற்று தமிழ்நாடு என்று பெயர் வாங்கியிருக்கிறார், பெயரை பெற்றிருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கின்ற பொழுது இந்தியாவுக்கு ஒரு வரலாறு உண்டா இல்லையா? நீங்க தமிழ்நாட்டை உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிற போது நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கிறது ஏன் நீங்க மறைக்க விரும்புறீங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி. இதுவரைக்கும் நீங்க மத்திய அரசுல, இவர்களே வந்து மத்திய அரசுல பல முறை பங்கேற்றிருக்கிறார். 2004 தொடர்ச்சியாக 2014 வரையிலும் 10 வருஷம் பதவியில் இருந்துக்கிறாங்க.
அன்றெல்லாம் ஏதாவது ஒரு இடத்தில் இவர்கள் ஒன்றிய அரசு என்று பயன்படுத்தி இருக்கிறார்களா? சரி, இந்த ஒன்றிய என்பதை நீங்கள் எதையாவது குறிப்பிட்டிருந்தாலும் நீ சொல்லணும், அதான் அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து இதனால இந்திய அரசாங்கம்னு சொல்லியிருக்கிறோம், மத்திய அரசாங்கம்னு சொல்லுவோம், நடுவண் அரசாங்கம்னு குறிப்பிடுவோம். ஆனா நீங்க புதுசா ஒரு வார்த்தை ஒந்திய அரசாங்கம்னு ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பகுதியில் உட்காந்து ஒந்திய அரசு என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கு விளக்கம் தேவை, தெளிவு தேவை. அது பொருள் என்று என்ன என்பதை விளக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இருக்குது, அதே போல திமுகவினுடைய அமைச்சர்களுக்கும் இருக்கிறது, அதையொட்டி பயன்படுத்தக்கூடிய அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இருக்கிறது. நீங்க எதை மனதில வைத்து பேசுங்கள் என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி. சார், இல்ல ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கறது மொழிபெயர்ப்பாக ஒன்றிய அரசுன்னு சொல்றோங்கிறாங்க. யூனியன் என்று சொன்னால் ஒன்றியம் என்று எந்த தமிழ் இலக்கியத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? எந்த தமிழ் இலக்கியத்தில் எதை ஆதாரமாக கொண்டு சொல்லுகிறார்கள்? அப்படி இவர்கள் நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை தான் ஒன்றியம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இதை நீங்கள் வந்து இந்த நீங்கள் பதவியேற்றவுடன் இது இனிமேல் வந்து நாங்கள் இந்திய அரசாங்கத்தை இந்தியா என்று வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், பாரதம் என்று பயன்படுத்த மாட்டோம், மத்தி என்று பயன்படுத்த மாட்டோம், நடுவர் அரசு என்று பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்குரிய நாங்கள் மட்டும்தான் அரசாங்கம், மத்தியில் அரசாங்கம் என்று ஒன்று கிடையாது. எனவே அது வந்து மத்தியில் இருக்கக்கூடியது தாய் தந்தையரற்ற அது அரசாங்கம், நாங்கள் மட்டும் எங்களுக்குத்தான் தாய் உண்டு, தகவல் உண்டு, எல்லாம் உண்டு. மத்திய அரசாங்கத்துக்கு எதுவுமே கிடையாது, தலையும் இல்லை, வாதும் இல்லை, எதுவுமே கிடையாது, அது ஒரு அனாதை. எனவே நாங்கள் வந்து ஒன்றியம் என்று பயன்படுத்துவோம், அதை விட இன்னும் சொல்லப்போனால் ஊராட்சி என்று கூட பயன்படுத்துவோம், எங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை ஏதாவது ஒன்று காட்டிக்கொள்வோம் என்ற எண்ணம் தானே அது. நீங்க ஒன்று யூனியன் என்று சொன்னால் எந்த எடுத்து யூனியன் எடுத்துக்கிறீங்க? அதாவது இந்தியா, தட் இஸ் பாரத், ஷெல்பி யூனியன். அப்போ நீங்க வந்து கான்ஸ்டியூஷன், அது வந்து கான்ஸ்டியூஷன் அரசியல் அரசியல் சாசனத்தினுடைய எந்த ஒரு வார்த்தையும் தனியாக எடுத்து பொருள் கொள்ளுவதோ அந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்துவது இட்ஸ் வில் பி சே ஆன்டி நேஷனல். அதே வந்து தேசவிரோதமான செயல், அதுதான் நான் குறிப்பிட விரும்புறேன். நீங்க ஏன் யூனியன் மட்டும் எடுக்கிறீங்க? இந்தியாங்கிறது எங்க போச்சு அது கொண்டிருக்கிறது, பாரத்ங்கிறது எங்க போச்சு? சரி, யூனியன் என்று சொன்னால் என்னங்க? இப்ப வந்து ரெண்டு பொருள் வந்து நம்ம காஃபின்னு சொல்றோம், காஃபிக்குள்ள என்னெல்லாம் போடுற, காஃபி சாப்பிட்றோம்னா காஃபிக்குள்ள என்னெல்லாம் போடுறோம்ங்க? அதாவது அம்பேத்கர் அவர்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுற போது தானா உட்கார்ந்து கதை எழுதல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய அரசியல் சாசனத்தை எடுத்து வைத்து ஒவ்வொரு நாடுகளிலும் கூடிய அரசியல் சாஸ்திரத்திற்கு கூடிய சிறந்த அம்சங்களை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது போல எதிர்காலத்தில் யாரும் வந்து தவறுதலாக இத பல மாநிலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமைத்த கூட்டமைப்பு என்று தவறாக யாரும் பொருள் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்தியா பிகம் இந்தியா என்பது ஒரு யூனியன், இட் இஸ் நாட் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர். அதாவது இந்தியா பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு அல்ல, அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றுபட்ட தேசம், யூனியன் என்று சொன்னால் ஒன்றாகிவிட்டது, இரண்டுக்கு மேற்பட்ட பொருள் ஒன்றாயிட்டு யூனியன் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இவர்கள் நேர் ரிவர்ஸ், நேர் ஆப்போசிட்டா, அது ஒன்று, அது வந்து ஒன்றானது அல்ல, அது பலவர்களின் கூட்டு என்று தவறுதலாக பொருள்படக்கூடிய வகையில தமிழ்நாட்டு மக்களிடத்திலே தவறுதலாக ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார். யூனியன் பிரிக்கப்பட முடியாதது, இரண்டர கலந்தது. இவர்கள் வந்து திட்டமிட்டு இந்தியாவினுடைய கவர்னன்ஸ்ல கடைக்கோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு போய் இந்தியாவினுடைய நடுநாயகமாக விளங்கக்கூடிய, மையமாக விளங்கக்கூடிய, இந்தியாவினுடைய
அதாவது வந்து இறையாண்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் தவறுதலாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்தியாவையும் இந்தியாவில் வாழ்கின்ற 140 கோடி மக்களையும் அவமானப்படுத்துகிறார்கள். இதனால்தான் இவர்களுடைய நோக்கம் பிரித்து காட்டுகின்ற நோக்கம்தான். தமிழ்நாடு அரசு என்று சொல்லுவர்கள் இந்தியா என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய போக்கு, இது பிரித்து பார்க்கக்கூடிய பிரிவினருடைய உள்நோக்கம் தான் இதுக்குள் புரிந்து கிடக்கிறது. என்ற காரணத்தினால்தான் நான் ஒன்றியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையே பிரிவினைவாதம் என்று நான் அடித்து சொல்கிறேன். அப்படின்னா அந்த ஒரு லாஜிக்ல தான் நீங்க சொல்றீங்க திராவிட நாடுங்கிற அந்த கோரிக்கையை தூசி தட்டி கிளப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது இந்த ஒன்றிய அரசுங்கிறது திராவிட நாடுங்கிற அந்த கோரிக்கைக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் செயலுக்குள்ளும் ஒரு அரசியல் புதைந்து கிடக்கும் என்பது வந்து யதார்த்தமான ஒரு அரசியல்வாதி ஒரு வார்த்தையை பேசினால் அதுக்குள்ள ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அப்போ நீங்க வந்து இந்தியா என்ற இந்தியா வந்து வானத்தில் இருந்தா நம்ம சுதந்திரத்தை தான். எத்தனை ஆண்டு காலம் இந்தியா வந்து யார் இடத்துல எல்லாம் அடிமையாக இருந்தது? இந்தியாவை யாரெல்லாம் ஆளுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள்? பாரதம் என்ற பயிர் எத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக இடம்பெற்றிருக்கிறது? கிமு 350 முன்பு ஏறக்கூடிய 2500 காலத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த இந்தியா என்ற பெயரை அந்த இந்திய தேசத்தை பல பேர் ஆட்சி செய்திருக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். என்ன ஆப்கானிஸ்தான் படையெடுத்தாங்க, துருக்கியிலிருந்து படையெடுத்தாங்க, கிமு 320 அலெக்சாண்டர் வந்தாரு, செங்கிஸ்கான் நாட்டு கூட வந்துக்கிறாரு, அதுக்கு பிறகு முகமதியர்கள் ஏறக்கூடிய 500-600 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள். அதே போல டச்சுக்காரர் வந்துக்கிறான், இங்கிலீஷ்காரர் வந்துக்கிறான், கிழக்கிந்திய கம்பெனி வந்தது, இத்தனை பேர் ஆண்டு அந்த பாரத பூமியை அவரிடத்துல கடைசியா வந்து கிழக்கிந்திய கம்பெனி, அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இருந்த இந்தியாவை தான் சுதந்திர போராட்டத்தின் மீனமாக மீட்டெடுத்திருக்கிறோம். அப்போ இந்தியா என்பதை சுதந்திர போராட்டம் நடத்தி மீட்டெடுத்தது என்பதை எல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துட்டு ஏதோ தமிழ்நாடு அப்படிங்கிறது பல வருஷமா இருந்தது போலையும், கன்னடங்கிற தேசம் பல வருஷமா இருந்தது போலையும், அதே மாதிரி கேரளம் என்ற பல வருஷம் பல மாநிலங்களில் இருந்தது போலையும், அதையெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் இந்தியான்னு உருவாக்கிக்கிறோம், அதுக்கு மேல இந்தியா இல்லைங்கிறது இல்லை. ஆனா உண்மை என்னன்னா இந்தியா ஏற்கனவே இருந்தது. தமிழ்நாடும் கேரளாவும் கன்னடம் தான் இப்பொழுது இந்திய அரசு கொடுத்திருக்குது, இதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் அதை மறைச்சிட்டு இந்திய அரசு உருவான பிறகே மாநிலங்கள் உருவாக்குது, மாநிலங்களால் இந்திய அரசு உருவாக்கப்படவில்லை. இதுதான் வந்து இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் அண்ட் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் என்று கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றாங்க. அதாவது இந்தியாவை பிரிக்க முடியாது, மாநிலங்களை பிரிக்க முடியும், சேர்க்க முடியும், இதுதான் வந்து கான்செப்ட். எனவே இப்ப ரீசெண்டா இப்ப ஆந்திரா வந்து ரெண்டு கூறாச்சு, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஸ்டேட்டா இருந்த ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆயிருக்கு. மாநிலங்கள் எப்படி வேணாலும் பிரிக்கப்படலாம், பகுக்கப்படலாம், ஆனால் இந்தியா என்பது எப்போதும் முழுமையானது. அதாவது இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் கூட புதுசா ஒரு ஒண்ணு வந்து சேரலாமே தவிர இருக்கிறத வந்து பிரிக்க முடியாதுங்கிறது கான்செப்ட். இப்ப வந்து 1974 சிக்கிம் அது தனி நாடாக இருந்தது, அந்த சிக்கிம் வந்து இந்திய தேசத்தோட சேர்ந்தது. அதே போல நீங்க சொன்ன மாதிரி சிறப்பு சலுகையின் மூலமாக, சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக நீண்ட நாடாக தனி அந்தஸ்து வந்த காஷ்மீர் இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்க 1947 பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்தியாவினுடைய எல்லையிலிருந்து ஒரு அங்குல பூமியை வந்து பிரிச்சுட்டு போக முடிஞ்சிருக்கா? இதை ஏன் வந்து இவங்க மறுக்கிறாங்க, மறைக்கிறாங்க? இதையெல்லாம் கம்ப்ளீட்டா மறைச்சிட்டு இவங்க வந்து இவங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு தனி தமிழ்நாடு, தனி அதாவது திராவிட தேசம், இன்னைக்கு இருக்கிற கேரளா கர்நாடகம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கற்பனையானது அப்படிங்கிற ஒரு தேசம் எப்பொழுதுமே இருந்ததுக்கு உண்டான வரலாறே கிடையாது. தட் இஸ் ஓன்லி மித்து. திராவிடம் என்பது ஒரு மித்தே தவிர அது யதார்த்தம் கிடையாது, அது ஒரு கற்பனை. எனவே அதை வந்து திமுகவினுடைய அஜெண்டாவை வச்சு ஃபைட் பண்ணாங்க. 1962 பிறகு அந்த கோஷத்தை விட்டு விட்டு இந்தியாவோடு இவர்கள்
நாங்கள் இந்திய தேசத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வந்துவிட்டார். ஆனால் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன்ல, அவங்களுடைய பார்ட்டியினுடைய அஜெண்டாவில் இந்த நாடு வந்து பிரிவினை நாங்கள் கைவிட்டாலும் கூட அந்த பிரிந்து போவதற்கு உண்டான காரணிகள் அப்படியே இருக்கணும் என்று அண்ணா அவர்கள் சொன்னது வந்து இன்னும் இருக்கு. வந்து நீங்க இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு அந்த பாகிஸ்தான் பிரிவினை தவிர இந்தியாவினுடைய எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு ஒரு சிறிய பகுதியும் கூட பிரிந்து போக அனுமதிக்கப்படவில்லை. அதுக்கு அதுக்கான பல இடங்களில வந்து அதுக்கெல்லாம் போராட்டம் நடந்தாங்க. இப்ப நாகாலாந்துல தன்னாடு கேட்டு போராடினாங்க, மணிப்பூர் தன்னாடு போராடினாங்க, அஸ்ஸாம்ல வந்து போராடினாங்க, அதான் கலிஸ்தான் போராட்டம் நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் எதுவுமே சக்சஸ் ஆகல, சக்சஸும் ஆகாது. ஆனா நீங்க இந்த தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இந்த திராவிட நாடு கோரிக்கை மட்டும் எப்பொழுதுமே நீர்பூத்த நெருப்பு அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது ஒண்ணு, இது வந்து ஒரு அரசியல் பிளாக்மெயில். அதாவது இந்தியாவிலிருந்து பிரிந்து போக முடியாது என்பது அவங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா இவங்க வந்து வாய்ச்சவடால் வீரர்கள், இவங்க வந்து அதுக்குண்டான தகுதியோ திறமையோ கிடையாது, இவங்க கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வாயிலே மிரட்டி மிரட்டி காரியம் சாதி பழக்கப்பட்டவர்கள். இப்ப இப்ப கூட எதுக்கு எடுத்துக்கிறான்னு நினைக்கிறீங்க? மோடி பலம் பொருந்தியவராக இருக்கிறார், மத்திய அரசு பலம் பொருந்திய அரசாக இருக்கிறது, இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறு. இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து பாஜக, அதாவது வந்து பாசிச பாஜக என்று இவர்கள் வந்து சுலோகன் கொடுக்கக்கூடியவர். மோடியும் கடுமையாக மிகவும் மோசமான விமர்சனத்துக்கெல்லாம் இவர் போயிருக்காரு. இப்போ இவங்க ஒரு ரெண்டில் நிக்கிறாங்க, மத்திய அரசு ஒரு ரெண்டில் நிக்குது. அப்போ அதே முதலமைச்சருடைய நாற்காலியில் உட்கார்ந்து அதே மாதிரி பாசிச பாஜக என்றோ பாசிஸ்ட் மோடி என்றோ இவர் சொன்னால் அடுத்த நாள் அடுத்த வினாடி இவருடைய லூஸ் இஸ் பவர். ஓகே, அப்போ எப்படி வந்து பஞ்சர் பண்ணி எப்படி காயப்படுத்துறது? அப்போ உங்களை வந்து நான் வேறு வார்த்தைகள் கொச்சைப்படுத்துவேன். இதான் வந்து திமுகவனுடைய உங்களுக்கு வந்து திமுகவனுடைய கல்ச்சர் கலாச்சாரமே. நீங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் 1977 முதலமைச்சரா முதல் முறை வந்தாருங்க. 77 to 79 வந்தார், அது மாதிரி 80 வந்தார். எம்ஜிஆரை நேரடியாக இவர்கள் வந்து திட்ட முடியாது, ஏன்னா அவர் மக்கள் செல்வாக்கள் இருந்தார். ஆனால் வேறொரு சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி போட்டாங்க. இது மாதிரி வந்து கிழட்டு மாடுகள் எல்லாம் வந்து நிறைய வந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறது தெரியுமா என்று ஒரு கேள்வியை போட்டு அதுக்கு பதில். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், எம்ஜிஆரை கிழவர் என்று சொல்லணும், அடிமாடு என்று சொல்லணும் தான் நோக்கம். அப்புறம் கேரளாக்காரர் மலையாள கேரளாக்காரர் இப்போ இந்த ஒன்றியம் என்று சொல்வதில் நாங்க வந்து இந்தியாவோடு ஒன்றியவர்கள் அல்லன்னு சொல்றது ஒண்ணு. ஒன்றியம் என்று சொன்னால் ஒன்றாதவர்கள் தான் பேரு, இவங்களுக்கு பேரு. நாங்கள் ஒன்ற மாட்டோம் என்பதைத்தான் ஒன்றியம் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் ஒன்றாதவர்கள். அச்சா, நீ ஒரு ஒன்றியம், நான் ஒன்றாதவர். வார்த்தைக்குள்ள பல விஷயங்களை பயன்படுத்தி மத்திய அரசோடு நேரடியாக மோதாமல் மறைமுகமாக மோதுவதற்கும், அதே சமயத்தில் நாங்கள் நினைத்தால் எப்பொழுது வேண்டும் வந்தாலும் இந்த பிரச்சனையை கையிலெடுப்போம் என்பதுதான் அதனுடைய பொருள். இதேதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2009 முதல் 2004 2009 திமுக மத்திய அரசுல பதவி பங்க வச்சாங்க. 2009 வந்து இந்த பதவி கொடுக்கறதுல சில பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நேரம் சென்னைக்கு வந்து மாநில சுயாட்சி கோரிக்கை ஆரம்பிச்சார், ஞாபகம் உங்களுக்கு? மாநில சுயாட்சின்னு ஆரம்பிச்சார். எப்படிதெல்லாம் மாநில சுயாட்சி ஆரம்பிக்கிறாங்களோ பேசுறாங்களோ எப்படிதெல்லாம் எல்லாம் பேசுறாங்களோ இவங்க வந்து மத்திய அரசை நேரடியாக தாக்காமல் மறைமுகமாக தாக்கி காரியம் சாதித்துக் கொள்ள வேண்டும், அல்லது மத்திய அரசை பணிய வைக்க வேண்டும் அப்படிங்கறதா இவங்களுடைய நோக்கம். எனவே இவங்க ஒன்றிய பேச்சுக்குள்ள இவங்க திராவிடத்தை வச்சுக்கிறதும் அது ஒரு பிளாக்மெயில். யாருமே எந்த ஒரு தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் தலைவர் வைக்காத ரொம்ப ஒரு பவர்ஃபுல் சார்ஜ் ஒண்ணு நீங்க வைக்கிறீங்க திமுகவுக்கு எதிராக. அதாவது திமுக பிளாக்மெயில் செய்கிறது, அதாவது மத்திய அரசை பிளாக்மெயில் செய்கிறது. அப்படி மக்கள் ஆதரவோட
தேவையான பெரும்பான்மையோட ஆட்சியை பிடித்திருக்கிற திமுக எதற்காக பிளாக்மெயில் பண்ணணும்? அது அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மத்திய அரசு, அதுவும் குறிப்பா மோடி வந்து அவ்வளவு தூரம் வளைஞ்சு கொடுக்கிற ஆளே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் மோடி வந்து இதுவரைக்கும் அவர் கொண்டு வந்து எந்த ஒரு திட்டத்தையும் திரும்ப வித்ரா பண்ண வரலாறே கிடையாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், டிமானிட்டைசேஷன் ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. எதையுமே அவர் முன்வச்ச காலம் பின்வச்சதே கிடையாது. இதுதான் அவருடைய அப்படி எதற்காக பிளாக்மெயில் பண்ணணும், என்ன நோக்கமாக இருக்கும்? அதாவது முதல்ல இவங்க வந்து வந்து பிடி தியாகராஜன் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் விஷயத்த பேசினாருங்க. மாநிலங்களுக்கு தான் வாக்கு வங்கி இருக்குது, மத்திய அரசுக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு சொன்னார். இவங்க வந்து வாக்கு வங்கியை எதா சொல்றாங்க, இவங்க வச்சிருக்கக்கூடிய மைனாரிட்டி தான் வந்து வாக்கு வங்கின்னு சொல்றாங்க. மக்கள் இதே முஸ்லீம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ அல்லது இவங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களோ இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய அரசோடு இணக்கமாக போய்விட்டார், இவனை வந்து இவர் வந்து அதுல சரண்டர் ஆயிட்டாரு, அல்லது வந்து அதிமுக அரசே அடிமை அரசு என்று சொன்னோம், நான் அடிமை அரசெல்லாம் இல்லை, நான் மோதி கொண்டுதான் இருக்கிறேன் என்று காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது போலியாவது வந்து பாவந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்டியனையும் இவர் வந்து தன்னுடைய போல்டுக்குள்ள வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தாங்க வந்து அவர் வந்து பேசுகிறார். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவங்க வந்து ஏதோ மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, மெஜாரிட்டியா இருக்கிறதுங்கிறது வேறு, ஆனால் குவாலிட்டியா இல்ல, ஒரு குவாலிட்டியா இல்ல, மெஜாரிட்டி என்பது வேறு, குவாலிட்டி என்பது வேறு. நீங்க தமிழ்நாடு அதாவது உங்களுக்கு மாநிலம் கொடுத்ததே இந்தியன் அரசியல் சாசனம் தான் மாநில அரசு கொடுத்துருக்குது, இல்லைன்னா இந்திய அரசு நினைச்சிருந்தால் இன்னும் சொல்ல போனால் அந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணவங்க குறுகிய மனப்பாடு இருந்து இந்தியாவில் வந்து மாநிலங்கள் வேண்டாம், நேராக வந்து யூனிட்டரி கவர்மெண்டாக இருக்கட்டும், எப்படி பிரிட்டிஷ் ராஜ் இருந்தது அது போல வந்து பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் ஆளினால், அதுக்கு பிறகு மாநிலங்கிற ஒரு செட்டப்பை வேண்டாம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் மட்டும் யூனிட் எடுத்து அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் நேராக போட்டு ஆட்சி ஆண்டிருக்க முடியுமே? அவங்க அப்படி நினைக்கல. அந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் அது சர்வாதிகாரத்துக்கு போயிடு அப்படிங்கிறதுக்காக தான் கான்ஸ்டியூஷன்லையும் அரசியல் சாசனத்திலையும் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் போட்டது காரணம் மீண்டும் அரசியல் இடம் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்து இது தேச அதாவது கோல ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட தேசம், அதே சமயத்தில் நிர்வாக ரீதியாக மத்திய அரசு என்று ஒன்று இருக்கும், மாநில அரசு வந்து தனியாக இருக்கும், மாநில அரசை தாண்டி இனிமேல் கிராமராஜ்யங்கள் ஊராட்சிகளும் இருக்கும், அதே போல பிளாக்குகள் இருக்கும் என்று அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார். இதுக்குள்ள மூணுக்குள்ள வந்து ஒரு இன்டர்மிங்கிலிங் இருக்கணும். இது தனித்தனியா கிடையாது. இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்கள் இந்தியாவில் கூடிய அனைத்து மக்களுக்குமான, அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு, அதை அமலாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா மாநிலங்களுக்கு இருக்கு, எல்லா பஞ்சாயத்துக்கு இருக்கு. எனவே இவர்கள் வந்து மாநில அரசோடு இரு இணக்கமான ஒரு போக்கை கையாண்டு மாநிலத்துக்கு தேவையான உரிமைகளை பெற வேண்டும் என்பதை கம்ப்ளீட்டா முழுமையா விட்டுவிட்டு மாநில அரசோடு இந்த கான்ஃபரண்டேஷன் அதாவது வந்து பிணக்கு போக்கை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த அரசியல் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க அரசியல் பண்ணக்கூடாது, நீங்க 8 கோடி மக்களுக்கு நீங்க சேவை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. நீங்க வந்து நீங்க முதலமைச்சரா பொறுப்பேற்றவுடன் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், நீங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தட்டுப்பட்டா நேரா வந்து பிரைம் மினிஸ்டர் வெரி அர்ஜென்ட் அப்பாயின்மெண்ட் பிளீஸ் கிவ்னு சொல்லி கேட்டிருக்கணும். நீங்க எழுத கடிதத்திலும் கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கூட போட மாட்டேங்கிறீங்க, வெறும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ன்னு போடுறீங்க. அச்சா எந்த அளவுக்கு வந்து இவங்க கிட்ட வக்கிர புத்தி இருக்குது? நான் கேக்குறேன், இவங்க வந்து யூனியனை வந்து நீங்க ஒன்றியும் நீங்க ஒரு முடிவு வைக்கிறீங்க, கலெக்டர் என்னங்க மீனிங், வாட் இஸ் மீனிங், யூ டெல் மீ லிட்டரலி யூ ஆர் அன் எஜுகேட்டட் கலெக்டர், நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்கணும், எல்லாம் உங்களுக்கு பார்க்க இந்த வீடியோ பார்க்கணும், எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சுங்க, வாட் இன் இன் கலெக்டர் கலெக்ட் பண்றவர். அப்போ ஆனா இங்க யாரு, இங்க யாரு பேர் வச்சிருக்கீங்க கலெக்டர்? மாவட்ட ஆட்சியர். அது எப்படி ஆட்சியர் எல்லாத்தையும் சேகரிக்க கூடியவனை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்ப இனிமேல் மாவட்ட சேகரிக்க கூடியவன் பேர் வைக்கலாமா? பேர் வைக்கலாமா? நீ யூனியனுக்கு வந்து யூனியன் வந்து ஒன்றிய சேர்மன் இருக்க யூனியன் ஒரு பிளாக் இருக்கக்கூடியவன் வந்து கொஞ்சம் பிரைம் மினிஸ்டர் ஒப்பிட்டு இது யூனியன் தான் அது யூனியன் சொல்ற போது அது பில் கலெக்டரையும் வந்து ரெண்டு சேர்த்திடலாமா? பில் கலெக்டர்னால ஒண்ணு கலெக்டர் தானே. அப்ப இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே மாவட்ட சேகரிப்போன், என்ன சேகரிப்போன், மாவட்டத்துல வந்து அதாவது வந்து வேஸ்ட் பேப்பர் வீடு வீடா சேகரித்தாலும் கலெக்ட் பண்றதுதான்.
he is also a collector. He is also a collector of waste papers. Yes, yes. அப்ப அதெல்லாம் ஒப்பிடுங்க நீங்க. ஒரு அளவு கிடையாது திமுகவுக்கு. ஒரு ஆட்சி வந்து உட்கார்ந்த உடனே அது வந்து நிரந்தரமா அந்த கிடையாது. நீங்க வந்து இவங்க சட்டத்திலிருந்து ஒரு அடி விலகினால் சட்டம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் பாயும் பாயணும். நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ டீமிங் பண்றது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. மோடி இருக்கலாம், நாளைக்கு நீ வேற யாரு வேணாலும் வரலாம், அது வேற. பட் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸையும் இந்தியாவினுடைய இதையும் வந்து குவெஸ்டன் பண்ண முடியாது. இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு ஜூன் 5ஆம் தேதி ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தினுடைய கீழ்பகுதியில அவர் வந்து பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து ரைஸ்னா ஹில்ஸ், நியூ டெல்லி, சவுத் பிளாக், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. இந்தியாங்கிற ஒரு வார்த்தை தான் இல்ல. ஆனா நியூ டெல்லின்னு இருக்குல்ல, நியூ டெல்லின்னு இருக்குல்ல. அப்படிங்களா? அப்ப வந்து எம் கே ஸ்டாலின் சீப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து கல்கட்டா இருந்து ஆர்ஆர் போட்டு தலைமை செயலர் போட்டா போதுமா? சீப் மினிஸ்டர் போட வேண்டாம், சாரி, எம் கே ஸ்டாலின் தலைமை செயலகம் சென்னை போட்டா போதுமா? எம் கே ஸ்டாலின் தலைமை செயலகம் சென்னை, இதான் எம் கே ஸ்டாலினுடைய அட்ரஸா? சாதாரணம் இல்லங்க, இது மகாபாரதம் 10,000 ஆண்டு கால வரலாறு இருக்கு. அந்த பாரத தேசத்து நாம் பிறந்த மண்ணை நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீ யார் அதாவது அவரை நினைச்சு உரலை இடிச்ச கதையா பண்ணக்கூடாது. அச்சா, இந்திய தேசம் இது வந்து 10,000-20,000 ஆண்டு காலம் பழமை மிக்க ஒரு தேசங்க. பாரதம் என்ற பெயர், இந்தியா என்ற பெயர், நான் நீங்கள் கொடுத்த வரலாற்று இருக்கக்கூடிய பெயர்கள், அதை பயன்படுத்துறதுக்கு யூனிட்டரி நீங்க எப்படி வந்து ஜனநாயகத்துல ஓட்டு போட்டு எடுத்தீங்களோ அதே போல 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதை எப்படி நீங்க டீமீன் பண்ண முடியும்? அந்த அந்த சேர் எப்படி நீங்க டீமீன் பண்ண முடியும்? இது எனக்கு என்ன கஷ்டம்னா, இப்ப நாங்க வந்து இவ்வளவு தூரம் பேசுறோம், ஏன் வந்து பிஜேபி வந்து இது ஏன் வந்து பெரிய அளவுக்கு எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்கிறது என்னுடைய கேள்வி. நான் இன்னும் சொல்ல போனால், இந்த ஒன்றியம் என்ற வார்த்தையை தொடர்ந்து திமுக பயன்படுத்துமேனால், முதலமைச்சர் பயன்படுத்துவாரால், நிச்சயமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஏற்க சொன்னால் இவங்க இதை எங்கிருந்து கொண்டு போறாங்கன்னா, இங்க தொடங்கி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இந்தியா என்ற தேசத்தின் மீதே வந்து ஒரு அந்த தேச பற்றி இந்திய தேசியத்தையே கம்ப்ளீட்டா இவங்கிட்ட இருந்து அப்புறப்படுத்த நோக்கம், இந்தியன் நேஷனாலிட்டி அந்த தேசிய அந்த உணர்வையே மனுங்கெடுக்கணும். அதே போல இன்னொரு பக்கத்துல திராவிடம் பேசி தமிழ் உணர்வையும் மனுங்கெடுக்கணும். தமிழனாவும் சொல்லக்கூடாது, இந்தியனாவும் இருக்கக்கூடாது, இவர்கள் விரும்பக்கூடிய அந்த திராவிடமாகத்தை கொண்டு வந்து திணிக்கணும் தான் அவங்களுடைய நோக்கம். எனவே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் ரெண்டு பார்வையிலும் ஒன்னு தமிழ் மக்களுக்கும் இவர்கள் எட்டு தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்யறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு என்று பெயர் வந்த பிறகு இவர் எதுக்கு டிராவிடன் ஸ்டாக் போடுறாரு? அப்ப நீ எதுக்கு நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வர்ற? கெட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு, நீ கோ அண்ட் பிகம் எ சீஃப் மினிஸ்டர் இன் டிராவிடன் ஸ்டேட் வேர் இட் எக்ஸிஸ்ட். திராவிட எங்க இருக்குதோ அங்க போய் நீ முதலமைச்சரா இரு. இது தமிழ்நாடு. நாங்க நாளைக்கு இப்படி ஒரு இயக்கத்தை தூங்க போறோம், திராவிடனை தமிழ்நாட்டுல இருந்து ஓடி போன போறோம், நாங்க ஒரு மூமெண்ட் எடுக்க போறோம். திராவிட முன்னேற்ற திராவிடம் என்ற வார்த்தையே வந்து பிரிவினைக்கு உள்ளான வார்த்தைங்க. இது ஏன் வந்து பிஜேபி ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க கத்துறோம், எங்களை கேட்ட எங்களை கேட்கறோம், நீங்க எதுக்கு பிஜேபிக்கு வந்து வக்காலத்து வாங்குறீங்கன்னு? நாங்க பிஜேபிக்கு எல்லாம் வக்காலத்து வாங்கவில்ல, இந்த நாட்டினுடைய குடிமகனாக இந்த தேசத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடிமகனாக வந்து நாங்க பேசுறோம். இது பிஜேபிக்கு ஆதரவா பேச முடியாது. இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடி நீங்க இருந்து நம்ம வந்து அமெரிக்கா போனா, இங்கிலாந்து போனா, இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தது அப்படி தமிழ்நாடு பாஸ்போர்ட், திராவிட பாஸ்போர்ட் இருந்து போக முடியாது. அங்க போய் ஐ அம் இந்தியன் சொல்ல முடியும், நான் ஐ அம் கமிங் ஃப்ரம் திராவிட நாடுன்னு சொல்ல முடியாது. ஏன் வந்து மத்திய அரசு இது இன்னும் இன்னைக்கு வந்து இது வந்து 2 வீக்ஸ் ஆச்சு, ஏன் இது வந்து இதுல வந்து இன்னும் சொல்ல போனா முதலமைச்சருக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறாங்க? ஈவன் இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பதினேழாம் தேதி ஸ்டாலின் மீட் பண்ண போறார்.
யாரை மீட் பண்ண போறாங்க? பிரதமர் மோடி. ஒன்பி பெருந்தலைவர்களா? பாரத பிரதமர் மோடி. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒன்றிய பெருந்தலைவர் தான் மீட் பண்ண போனோம். இதுல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கோயின் மீட்டிங் ஒன்றிய பெருந்தலைவர் யூனியன் பிரசிடன்ட். ஓகே, இது கிருஷ்ணசுவாமியினுடைய ஒரு இன்டர்பிரேஷன் வச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, 2018 இருந்து ஈரோடுல ஒரு மாநாடு நடந்ததுங்க, திமுகவுடைய மாநாடு. அந்த மாநாட்டுல திராவிட நாடு பத்தி ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதை வேணா உங்களுக்கு அனுப்புறீங்க, அதை போடுங்க. நான் திடீர்னு எல்லாம் சொல்லல, அவங்க அது ஒரு அஜெண்டாவே வச்சிருக்கிறாங்க. எப்பெல்லாம் வந்து எடுக்க முடியுமோ அது அவங்க தொலைநோக்கு பார்வையை அவங்க வச்சிருக்கிறாங்க. இது பேராபத்தான் முடியுங்க. இது வந்து இப்படிதான் இருக்கு தீர்வு காணவில்லை என்று சொன்னால் இது வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் நிச்சயமாக குந்தகம் விளைவிக்கக்கூடியதுதான் அந்த வார்த்தை. எனவே இது வந்து இந்த ஒன்றியம் என்ற வார்த்தையை எளிதாக எடுத்துக்கொண்டு யாரும் கடந்து போக கூடாது, முடியாது. இல்ல ஒருவேளை இல்ல, இன்னொரு அரசியல் ரீதியான ஒரு சந்தேகம் இல்லாட்டி கேள்வி, அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை எப்போதுமே ஒரு எமோஷனலாகவே வைத்திருக்க, அதே நேரத்தில் பிஜேபியும் மத்திய அரசையும் எதிர்த்து கொண்டே இருக்கிற ஒரு அரசியலை முன்னெடுத்தால் தான் இங்கே தொடர்ந்து வெற்றியாளராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இப்ப இப்படி ஒரு பதத்தை திரும்ப ஆரம்பிச்சு அதன் மூலமாக தொடர்ந்து எதிர்ப்பது, இது ஒரு விதமான ஒரு தோற்றத்தை உருவாக்கும் முயற்சி அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இல்ல அதான், அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பிஜேபியை நேரடியாக பாஜக, அதாவது பாசிச பாஜக என்று குறிப்பிட்டார்கள், மோடியை பாசிஸ்டன் குறிப்பிட்டார்கள். இப்பொழுது ஆட்சிக்கு வந்தவர்கள் அது மாதிரி செய்ய முடியாது. எனவே அவங்களுடைய அரசியல் அவங்க வந்து அவங்களுடைய வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்காக மத்திய அரசினுடைய மோதல் போக்கை கையாண்டால் மட்டும்தான் இவர்கள் வந்து தங்களை வீரர்களாக சூரர்களாக காட்டிக்கொண்டு அந்த அவர்களுக்கு வாக்கு வங்கி அளிக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்க முடியும் அப்படிங்கறதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம். இப்போ நீங்களோ பீங்க டாக்டர், ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு கேள்வி. இப்போ டிஎம்கே தன்னுடைய மேனிபெஸ்டோல கொடுத்தது மாதிரி நீட்டை ஒழித்து விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஏன்னா அவங்க மேனிபெஸ்டோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லயே சட்டம் கொண்டு வந்து நீட்டை இல்லாத ஆக்கி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு உயர்நிலை குழு நீதிபதி ராஜன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார், அந்த நீட்டுக்காகத்தான் அந்த 5ஆம் தேதி அந்த கடிதம் கூட எழுந்தார், அதை கேன்சல் பண்ணணும்னு மோடிட்ட வேண்டுகோள் விடுத்து இது பண்ணியிருந்தார். இப்ப நீட்ட அவங்களால ஒழிச்சிட முடியும் நினைக்கிறீங்க? 21ஆம் தேதி சட்டமன்றம் கூட இருக்கிறது. ஏற்கனவே தாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதும் கொடுத்தார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் நீட் தேர்வை ஒழித்து விடுவோம் என்று அப்பொழுது கொடுத்த ஒரு வாக்குறுதி. அதுக்கு பிறகு சட்டமன்றத்தையும் தேர்தலையும் கொடுத்திருக்கிறாங்க. நாம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். 21ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகின்றது இல்லைங்களா, அது வெறும் வெயிட் பண்ணுவோங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரே நாங்க ஒழிச்சிருவோம் இருக்காங்க, ஆனா அது வர்றதுக்கு முன்னாலே ஒரு கமிட்டியை வேற போட்டிருக்காங்களே நீதிபதி ராஜா, அதனுடைய தாக்கம் குறித்து ஆய்வு செய்வதற்கு, அதாவது நீதிபதி தாக்கத்தை கண்டுபிடிப்பதற்காக. இல்ல இப்ப அதை பத்தியே நம்ம அதிகமா பேச வேண்டாங்க. அவங்க சட்டமன்றத்துல என்ன தீர்மானம் நிறைவேற்றாங்கன்னு பார்ப்போம். இவங்க வந்து அரசியல் சாசனத்தை படிச்சிருக்கிறாங்களா, அரசியல் சாசனத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தையும் மத்திய அரசு என்ன, மாநில அரசு என்ன, வாட் ஆர் தி பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், வாட் ஆர் தி பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் ஒன்றியமா மாநில அரசாங்கம் ஒன்றியமா அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டத்தில் தெரியுங்க. ஸோ டாக்டர் கிருஷ்ணசுவாமி, உங்களுடைய ரொம்ப ஒரு வேல்யூபிளான டயத்தை எங்களுக்காக நீங்க ஸ்பேர் பண்ணியிருக்கீங்க. கோலாகலாஸ் டிவி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு உரையாடல் ஒன்றை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். திமுகவுடைய அந்த அகவயமான மாற்றங்கள் குறித்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நுட்பமான கருத்துக்களை முன்வைத்து இருந்தீர்கள். நீங்க காணொலி மூலமாக வந்து கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி டாக்டர். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.